வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய தூபக்கால் எல்லாமே பார்க்க போறோம். பூஜைக்கு அப்படின்னாலே வந்து சாம்பிராணி போடுறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு தெரியும். ஸோ அதில் நம்மளுடைய விளக்கடையில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ வெரைட்டி தூபம் காட்டுறதுக்கு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறையவே கலெக்ஷன் இருக்குது. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு கங்கு இதெல்லாம் வச்சு சாம்பிராணி போடுறத விட கப் சாம்பிராணி நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு ஏத்தாப்பில் நிறைய வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து இதுலேயுமே 3-4 சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது அழகாக கப் சாம்பிராணியை உள்ளே வச்சு நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே பழைய ட்ரெடிஷ்னல் படி இருக்கக்கூடிய இந்த இதுலேயுமே நிறையா சைசஸ் இருக்குது. இங்கே கடைக்கு வரும்போது தெரியும், எல்லா இடமும் சுற்றினாலும் அந்த உள்ள மடப்பள்ளி ரூம்குள்ளே போனாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி பூஜைக்கு நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தூபக்கால் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இது இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது லைட் வெயிட்டில் இருக்கிறது. இன்னும் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக வெயிட்டாக இருக்கக்கூடியதும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி உடன் கைப்பிடியோடு இருக்கக்கூடிய தூபக்கரண்டி அழகாக இதுலேயுமே சைசஸ் அத்தனை இருக்குது. 3 சைசஸ் இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்கும். அழகாக மூடி போட்டு வரக்கூடிய தூபக்கரண்டி இது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சாம்பிராணி காட்டுறோம் அப்படின்னா இது மூடி போட்டு வச்சு காட்டுறது வந்து சேஃபு. ஏன்னா சம்டைம் நம்ம அதில் இருக்கிற நெருப்பு வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி மூடி போட்டது ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரியும் வாங்குறாங்க. இதுலேயுமே வந்து 2 சைஸு இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஆன்டிக் மாடலில், பழைய மாடலில் ஹெவியாக இருக்கக்கூடிய தூபக்கரண்டியும் இருக்குது. இதுலேயுமே அழகாக மூடி போட்டு உள்ளே நம்ம கப் சாம்பிராணி அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது கங்கு போட்டு இதில் காட்டலாம். இன்னும் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதை தூக்கி ஆர்த்தி காட்டுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குமான்றது மட்டும்தான் நம்ம செக் பண்ணிக்கணும். பட் நல்லா ஹெவி இது எல்லாமே. இதுவுமே தூப்தானி தான். உள்ளே வந்து அழகாக கப் சாம்பிராணி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கிறதுனால நல்ல ஹெவியும் கூட. ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடிய தூப்தானியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதுலேயே ஹேண்டிலோடு இருக்கிறது ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னல் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அந்த கப் சாம்பிராணி வச்சுட்டு அதை மூடி வைக்கும்போது அதுலேருந்து வர்ற புகையும் ரொம்ப அழகாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இப்போது புது மாடலில் வந்திருக்கு. ஒரு பூ மாதிரி அழகாக வந்து தாமரை பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. லோட்டஸ் தூப்தானி தான் இதோட பேரே. உள்ளே வந்து கப் சாம்பிராணி வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ரொம்ப அழகாகவும் இருக்குது. இன்னுமே அட்ராக்டிவான ஒரு மாடல் வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு மகாமேரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே ஆம இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சாம்பிராணி வச்சு அதுக்கு மேலே இதை மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்திருக்கு. டாட்டாய்ஸ் தூப்தானின்னு இதோட பேர். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது டக் தூப்தானின்னு சொல்லுவோம். ஒரு வாத்து அது அந்த டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு மூடி போட்டு உள்ளே வந்து நம்ம கப் சாம்பிராணி வச்சுட்டு இது அழகாக இப்படி மூடி வச்சிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது ஆன்டிக் மாடலில். இது பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ளே எந்த இதுவுமே இல்லாததுனால, பிளெயினாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக இருக்கக்கூடிய தூப்தானி. ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய தூபக்கரண்டி தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். உள்ளே வந்து நம்ம இதில் சாம்பிராணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடிட்டு இது அழகாக ஒரு அன்னப்பறவை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆரத்தி காட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். மேலே வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணலாம். இங்கேயுமே ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பழைய ட்ரெடிஷ்னல் மாடல். இதில் நம்ம சாம்பிராணி போடுறோம், அதெல்லாம் தாண்டி ஆன்டிக் கலெக்ஷன் தேடுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆன்டிக்கை வந்து அழகாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஷோபீஸாக ஷோகேஸ் வைக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு தனியாக ஷோகேஸே வச்சு வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம பார்த்ததுலேயே பிகாக், அதாவது மயில், மயில் மாதிரி இருக்கக்கூடிய தூபக்கரண்டி தான் பார்க்குறோம். உள்ளே வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம். மேலே வந்து ஊதுபத்தி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆன்டிக் கலெக்ஷன்றதுனால ரொம்ப ஹெவியாக அழகாகவும் இருக்கும். கீழே வந்து டாட்டாய்ஸ், அதாவது ஆமை இருக்கிற மாதிரி. மேலே அன்னம் வந்து கைப்பிடியாக கொடுத்து இருக்கக்கூடிய தூபக்கரண்டி தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக கப் சாம்பிராணி வச்சு இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸ்ட்ராங்கு, நல்லா ஹெவி.
வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவுக்கு மேலேயே இதோட வெயிட் இருக்கும். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. க்ளீன் பண்ண வசதியாக உள்ளெல்லாம் பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக போயிட்டு தூப்தானின்னு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியும் காட்டும். சர்ச்சில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பொருள் தேடுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அத்தனை வெரைட்டியுமே காட்டும். ஈஸியாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா இமிடியேட்டாக ரேட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.